சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறையின் சார்பில் குற்ற தடுப்பு விழிப்புணர்வு வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்து வருகிறார். அந்த நிலை காட்சியில நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, எத்தனை வாகனங்கள் இன்று துவக்கி வைக்கிறார்? உங்களுடைய விரிவான தகவலை பதிவு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் குற்றத்தடுப்பிற்காக, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றத்தடுப்பை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை சார்பில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒளித்திரை அமைக்கப்பட்ட வாகனங்கள் 2 தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வாகனத்தை தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து துவங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த விழிப்புணர்வு வாகனங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் ஒளிபரப்பப்படும். அதில் காட்சி, அதாவது காட்சிகள் அடங்கிய அந்த திரை அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அவற்று இந்த குற்ற தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு குறும்படங்கள் உள்ளிட்டவை அதில் வெளியிடப்படும். அவை வந்து பொதுமக்கள் பார்வைக்காக முக்கியமான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த வாகனங்களை தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து துவங்கி வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் ஏற்கனவே இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை தவிர்ப்பது தொடர்பாக முதல்வர் அவர்கள் விரிவான ஒரு ஆலோசனையும் கூட நடத்தியிருந்தார்கள். அதே போன்று காணொலி ஒன்றும் வெளியிட்டு இருந்தார். இந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், அதே போன்று முறையான ஒரு விழிப்புணர்வு என்பதை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்தும் கூட ஒரு காணொலியும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருந்தார்கள். அதில் அடுத்த கட்டமாக தற்பொழுது காவல்துறை சார்பில் இந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வாகனங்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் இந்த குற்ற தடுப்பு தொடர்பாக, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் குற்ற தடுப்பு தொடர்பான வாசகங்கள், அதே போன்று குறும்படங்களை ஒளிபரப்பக்கூடிய வாகனங்கள் துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக தோட்டக்கலை சார்பில் காய்கறி தோட்டம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி என்பது இருக்கின்றது. இதில் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டத்தின் கீழ் 225 ரூபாய் மானிய விதைகளை மாடி தோட்டங்களில் வளர்ப்பதற்கான திட்டத்தை என்பதை துவங்கி வைக்க இருக்கின்றார்கள். ஊரக பகுதிகளில் அதே போன்று ஊரக பகுதிகளில் காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு ரூபாய் வகையிலான விதைகளை வழங்க இருக்கின்றார்கள். இதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைக்கின்றார். இவை படிப்படியாக சென்னை போன்ற பெருநகரங்களில் மாடி தோட்டம் வளர்ப்பதற்கு அந்த தேவையான விதைகளை வழங்குவதும், அதே போன்று ஊரக பகுதிகளில் 15 ரூபாய் மதிப்பிலான காய்கறி விதைகளை வழங்கும் திட்டம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது துவங்கி வைக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா.